சிறப்பு சொற்பொழிவு இப்பொழுது இனிதே துவங்க இருக்கின்றது. முதலாவதான சொற்பொழிவை வழங்குவதற்காக பேராசிரியர் நாகராஜ் ஐயா அவர்கள் இறை நிலை என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே நமக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை வழங்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வாழ்த்தி இந்த நிகழ்வை துவங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த ஒரு அற்புதமான தருணத்திலேயே இறைநிலை பத்தின ஒரு அருமையான சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் முதற்கு நன்றி. இறைநிலை நம்ம வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாத ஒரு மிக முக்கியமான அங்கம் அப்படின்னா இறைநிலையை தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு பேசாத பொருளை பத்தி இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம், பேசா பொருளை பத்தி பேச இருக்கிறோம். ஆனா அதை தவிர்த்து வேற எதுவுமே நம்ம பேசவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. இன்னைக்கு இந்த ஒரு 15 நிமிடத்துல நாம் இறைநிலை பத்தி சிந்திக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அதனை பத்தின ஒரு அவேர்னஸ் மட்டும்தான் இந்த 15 நிமிடத்துல நம்ம சிந்திக்க முடியும். இறைநிலையானது நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒரு தவிர்க்க முடியாத பாகமாக இருக்கிறது, நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு இறைநிலை எவ்வளவு முக்கியம், அதாவது இறைநிலை பற்றிய அறிவு எவ்வளவு தூரம் முக்கியம், அந்த உணர்வு பெறுவதனால் நம் வாழ்க்கையில என்ன நிலையை அடைய முடியும், அது அவசியமா என்பதை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் தான் இந்த முதல் 15 நிமிடங்கள். நண்பர்களே, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு ரெண்டே விஷயம்தான் பெரும்பாலும் அடிக்கடி தோன்றிட்டே இருக்கும். ஒன்னு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், அந்த மகிழ்ச்சி தடைப்படும் பொழுது ஏற்படக்கூடிய இடையூறு. இதுதான் எதை செஞ்சாலும் அதை மகிழ்ச்சியை நோக்கி செய்யறோம், அது நிறைவடைஞ்சதுன்னா அதை பத்தி சிந்திக்கிறது இல்லை. ஆனா ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா அதை பத்தி நிறைய சிந்திக்கிறோம், அதனால நிறைய தாக்கங்கள் நமக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, அதனை பலருடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டும் இருக்கு. தீர்வை நோக்கி போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல தீர்வை நோக்கி நம்மளால போக முடியறது இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும். ஆனா சிந்திச்சு பார்க்கும் பொழுது இந்த இறைநிலை அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கை வந்திருந்தா எந்த பிரச்சனைக்குமே நம்மால மிக எளிமையான ஒரு தீர்வு கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும், தீர்வை கொடுக்க முடியும், நம்ம டிசைன் வச்சிருக்க தீர்வு கிடையாது. நம்மளே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை டிசைன் பண்ணி வச்சிருப்போம், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, அப்படி அல்ல. இயற்கையை ஒட்டிய ஒரு தீர்வு எல்லாத்துக்கும் உண்டு, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கூட நமக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக இறைநிலை பத்தின ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு அவசியம். சோ அந்த அடிப்படையில தான் எந்த ஆன்மீக அமைப்பா இருந்தாலும் சரி, எந்த ஞானிகளாக சித்தர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தீர்வுமே சாதாரண மனிதர்களுக்கு கொஞ்சம் பொருத்தம் இல்லாம இருக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனா அதுல முழுமை இருக்கும். காரணம், அவர்கள் அந்த நிலையிலிருந்து, அந்த உணர்வு நிலையிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அணுகுவது தான். நாம நம்முடைய அறிவு நிலையிலிருந்து, நம்முடைய உணர்வு நிலையிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறது தான். இந்த மேஜர் டிஃப்ரெண்ட் தான் பார்த்தோம்னா சமூகத்திலையும் சிக்கல், வாழ்க்கையிலையும் சிக்கல். ஞானிகளுக்கெல்லாம் சிக்கல் வரலையா அப்படியெல்லாம் கிடையாது, எல்லோருமே சிக்கலை எதிர்கொள்கிறவள் தான், எல்லோருமே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றவங்க தான். ஆனா நம்ம ஒரு சிக்கல் இருந்து ஒரு நாள்ல வெளியே வரோம்னு சொன்னா ஒரு நிமிடத்துல வெளியே வருவாங்க. காரணம் இதுதான், அவர்களுடைய அணுகுமுறை இறைநிலையின் அறிவின் அடிப்படையில, உணர்வின் அடிப்படையில இருக்கிறதுனால, அதை பத்தின சிந்தனை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால, சிந்தனையின் அடிப்படையில வெளிவிடுகின்ற உடைய அணுகுமுறை தான் தீர்வுக்கு காரணம். அந்த அடிப்படையில நம்ம இல்லாதனாலதான் இன்னும் சிக்கலுக்கு உள்ளாவே இருக்கிறதுக்கு நம்ம காரணம். சோ இதை இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல நம்முடைய மகான் வேதாத்ரி மகரிஷி மிக தெளிவா எளிமையா, பெரும்பாலும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பரிபாசையில் இருக்கும் அல்லது செய்யுள் வடிவில் இருக்கும், அதையெல்லாம் தவிர்த்துட்டு உரைநிலை வடிவிலும் நம்ம படிப்பதற்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு கொடுத்திருக்கிறார்.
அந்த ஒரு விஷயம்தான் மிக அற்புதமான ஒரு பிரம்ம ஞானம்ங்கிற அடிப்படையில் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம அடிக்கடி அதை நம்ம ரீகால் பண்ணி உணர்வுலகா மாத்தணுங்கிறது தான் அடிக்கடி இது போன்ற சத்சங்கள் எல்லாமே. பொதுவாகவே இறைநிலை பத்தி அல்லது ஒரு மறைமுகமான ஒரு பொருளை பத்தியோ அல்லது நமக்கு தெரியாத ஒரு பொருளை பத்தியோ ஒரு விஷயத்தை பத்தியோ அல்லது ஒரு நபரை பத்தியோ நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டோம்னா முதல் விஷயம் நடுநிலை மனதோடு நம்ம அதை அணுகணும். இந்த அணுகுமுறை தான் வெற்றி கொடுக்கும். எந்த விதமான முன்முடிவோடையும் முன்னாடி இருக்கக்கூடிய சிந்தனைகளோடையும் ஒரு விஷயத்தை அணுகணும்னு சொன்னோம்னா நிச்சயமா அதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு பொருளை நம்ம உள்வாங்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு பொருளை உள்வாங்கி வச்சிருக்கோமா, ஒரு விஷயத்த உருவகப்படுத்தி வச்சிருக்கிறோமா, அதை தாண்டி நம்ம மைண்டு வேலை செய்யாது, நம்மகிட்ட அந்த சிந்தனை இருக்காது. அப்ப எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான முன் சிந்தனையும் இல்லாமல் இந்த இரண்டை பத்தின சிந்தனைக்குள்ள நம்ம போகணும். வகுப்படுத்துறவங்களுக்கு ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் உள்ள போவாங்க. அப்பதான் நம்ம தெரியாத ஒரு பொருளை பத்தின விஷயங்களை உள்வாங்கி அதுல கூட யதார்த்தங்களை நம்ம சரியா தப்பா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பே நமக்கு கிடைக்கும். சோ இந்த நிலையோடு நம்ம இறைநிலை அணுகணும்னா இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி எப்படியெல்லாம் எப்படி எப்படிலாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக உணர முடியும். ஒரு சில விஷயங்களை மட்டும் இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். இறைநிலையானது ஒரு பேராற்றல் மிக்கது சொல்லிடுறோம். அந்த ஆற்றலுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லிட்டே வரும். சூரியன் இப்படி இயங்குது, சந்திரன் இப்படி இயங்குது, நிறைய விஷயங்கள் இறைநிலை இவ்வளவு பெரிய ஆற்றலுடைய இவ்வளவு பெரிய அறிவுள்ளதுன்னு சொல்றோம். அதனுடைய ஒரு பாகமாக இருக்கக்கூடிய நாம், நமக்கு அந்த ஆற்றல் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தயங்குறோம். நமக்கு அந்த ஆற்றல் இருக்கு, அந்த ஆற்றல் எந்த வடிவத்தில் இருக்கு, அந்த ஆற்றல் எப்ப வெளிப்படும், எப்படி வெளிப்படும், சோ இந்த சிந்தனைக்குள்ள நம்ம போகிறது இல்லை, பெரும்பாலான நண்பர்கள் போகிறதே இல்லை. அப்ப அதனோட ஒப்பிட்டு நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவும் உள்வாங்கவுமே நம்ம தயங்குறதுக்கு அப்படி தயங்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இல்லை, நல்லா பாருங்க, உடம்பு சரியில்லை, நம்மால் நடக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியல, இந்த கண்டிஷன்ல தான் இருக்கிறோம். சோ நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம், நம்முடைய ஆற்றல் இன்னைக்கு இந்த லெவல்ல தான் இருக்கு. ஓகே, நம்ம படுத்திருக்கிற படுக்கையில திடீர்னு ஒரு பாம்பு வந்து விழுகுது, பார்த்துட்டு என்னால் நடக்க முடியல, அமைதியா இருக்கிறேன் அப்படின்ட்டு படுத்துட்டா இருக்கிறோம். வித்தின் ஏ செகண்ட் எந்த தெரிகிட்டு ஓடுறோமா இல்லையா, எவ்வளவு தூரம் ஓடுறோம், அது வரை எல்லாமே மறந்து போச்சா இல்லையா, ஒரு இரண்டாம் கட்ட ஆற்றல் நமக்குள்ள இருந்து வேலை செய்தா இல்லையா, அனுபவப்பட்டிருக்குமா இல்லையா. பல்வேறு சிந்தனைகள் நிச்சயம் எல்லோருக்கும் ஏதோ ஒரு அனுபவம் இருக்கும். இப்ப இந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது, இப்படிப்பட்ட ஆற்றல் இத்தனால் நமக்குள்ள இல்லையா, அப்போ ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற அடுத்த கட்ட எனர்ஜி வேலை செய்யுதுங்கிற உணரமா இல்லையா. சோ இவ்வளவு பெரிய ஆற்றல் நம்மிட இந்த வகையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, இதை நம்ம உணரணும். இது போல ஒவ்வொரு பொருளையும் நிறைய விளக்கங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். மேலும் மேலும் சிந்திக்க சிந்திக்க வர ஒவ்வொரு கருத்துமே இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்ப இவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவன் நான், ஆம், இந்த ஆற்றல் உள்ளதுனாலதான் இறைநிலை ஒரு பிம்பம் அப்படிங்கிற விஷயத்த ஞானிகள் குறிப்பிட்டு நம்மளை ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இதே ஆற்றலை கொண்டு அந்த இறைநிலையும் உணரக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த தகுதி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் உணர்த்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த நிலையை நாம் எட்டும் பொழுது மற்ற எல்லாத்தையும் எளிமையான ஒரு வாழ்க்கையாக மாத்தி அமைக்க முடியுங்கிறதுல மாற்றமே கிடையாது. இந்த இறைநிலையானது ஒரு ஒரு காக்கும் பொருள், ஒரு காக்கும் சக்தி. நம்ம அற்காப்பு கூட சொல்லிட்டே போறோம். அப்ப இறைநிலைக்கு காக்கும் சக்தி இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள வேலை செய்ய முடியுது. ஆனா இறைநிலை எத்தனை பேர் நாம் அதை நம்பி அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறோம், எத்தனை பேர் இன்னைக்கு புலம்புறோம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கடவுள் இப்படி வச்சா, எனக்கு மட்டும் ஏன் அப்படி இந்த கடவுள் படைச்சா, என்னை மட்டும் ஏன் அப்படி பழிவாங்க, எத்தனை புலம்பல்கள். இன்னும் சொல்ல போனா பெரும்பாலும் பயிற்சி எடுத்து பலகாலம் உள்ள இருக்கிறவங்க கூட இந்த புலம்பல்களை நிறுத்துவதே கிடையாது. அப்ப நம்ம என்ன இறைநிலை பத்தி புரிந்து கொண்டோங்கிறது தான் அங்க பெரிய கேள்வியாவே நிக்குது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மகரிஷி ஐயா பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார், இந்த இறைநிலையானது இயற்கையானது ஒண்ணு உங்களுக்கு எதையாவது கொடுத்து காப்பாத்தும், அப்படி இல்லைன்னா எதையாவது தடுத்தாவது உங்களை காப்பாத்தும். அப்ப இந்த இறைநிலையுடைய தன்மை மொத்தமே தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறது மட்டும்தான், காப்பாத்துறது மட்டும் இல்லாம காப்பாற்றி இறைநிலையை நோக்கி திருப்புறது அதனுடைய வேலை.
இதை புரிந்து கொள்ளாத போது, நீங்க இறைநிலையோடு முரண்படும் போது, இயற்கையோடு முரண்படும் போது முற்றிலும் விலகி போயிடுறோம். அந்த அந்த புரிதல் இன்னுமே கூட இன்னும் பலருக்கு வரலங்கிறது ஒரு சின்ன ஆதங்கம்தான். நாம இன்னும் கூட இந்த இறைநிலையை இன்னும் நம்ம முழுசா உள்வாங்கிக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்தது. இறைநிலை ஒரு அற்புதமான ஒரு காக்கும் பொருள், அது ஒன்று கொடுத்து காப்பாத்தும் அல்லது தடுத்து காப்பாத்தும். இந்த புரிதல் முதல்ல நமக்கு வேணும். ஸோ இந்த புரிதல் வேணும்னா என்ன பண்ணணும், இறைநிலை பத்தின முழுமையான ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் வேணும். நல்லா கவனிச்சுக்கணும், நான் சொல்லக்கூடிய விஷயம் முதல் படி அதனை பத்தின ஒரு அறிவு, அதாவது என்ன ஏது எப்படி இயங்குது என்ன பண்ணும் அப்படிங்கிற இறைநிலை பத்தின ஒரு முழுமையான தெள்ள தெளிவான ஒரு நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அதுதான் முதல் கட்டம். நம்முடைய மனவளக்கலை மன்றங்கள் எல்லாமே, பெரும்பாலான ஆன்மீக அமைப்புகள் எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அறிவை முதல் கட்டமாக எடுக்க வேண்டும். இதுல எடுக்கும்பொழுது உள்ளே போக போக சிந்திக்க சிந்திக்க, அதை ஒட்டுன பயிற்சிகளுக்கு உள்ள வர வர, இந்த அறிவானது உணர்வாக கன்வெர்ட் ஆகும். அதாவது இறைநிலை உணர்வு அப்படிங்கிற நிலைக்கு மாற வேண்டும். புரிஞ்சுக்கோங்க, அறிவோட நின்ற கூடாது. அறிவுங்கிறது முதல் படி. நீங்க முழுமையா காஸ் பண்ணி போகணும்னா உணர்வுங்கிற நிலைக்குள்ள போகணும். அப்ப அந்த உணர்வுங்கிற நிலைக்குள்ள போவதற்காகத்தான் நம்ம மன்றங்களை பண்ற ஏ டு ஜெட் எல்லா பயிற்சியும், உடற்பயிற்சியிலிருந்து அகத்தாய்விலிருந்து காயகல்பத்திலிருந்து தியானத்திலிருந்து தற்சோதனிலிருந்து ஏ டு ஜெட் எந்த பயிற்சியாக இருந்தால் என்ன, எல்லாமே உங்களை ஒவ்வொரு நிலையில பக்குவப்படுத்தி இந்த இறைநிலை உணர்வுக்கு உண்டான அளவுக்கு நம்முடைய மனதையும் உடலையும் தகுதிப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் தான். அதில் கிடைக்கக்கூடிய உப பலன்கள் தான் எனக்கு கோபம் போயிடுச்சு, என்னால் கோபத்தை கட்டுப்படுத்திட்டேன், எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சில வகையான உபரியான கிடைக்கக்கூடிய பலன்களை தான் சொல்ல முடியும். மிகப்பெரிய பலன் இங்கே தான் இருக்குது. அந்த பலனை நோக்கி தான் நம்முடைய குருமகான் நம்மளை இந்த வேதாத்திரியத்தின் மூலமாக நவுத்திட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போ இதை பெற வேண்டும் என்றால் இறைநிலை அறிவை முதல் கட்டமாக எடுக்க வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும் என்ற ஒரு வேகத்தோடு செயல்படுத்த வேண்டும். அதற்குண்டான பயிற்சிகளோடு இணைந்து வரும்போது நாம் நிச்சயமாக இறைநிலை உணர்வுங்கிற அந்த நிலைக்கு அடைய முடியும். அப்படி ஒரு நிலை நாம் அடையும் பொழுதுதான் அந்த உணர்வு தான் நமக்குள்ள தன்மாற்றத்தை ஏற்படுத்தி நம்முடைய குணங்கள்ல மிகப்பெரிய மேம்பாட்டை உண்டு பண்ணி நம்முடைய அணுகுமுறை நம்முடைய எல்லா விதமான விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்றம் முழுக்க முழுக்க நம்மளை நல்வழிப்படுத்தி நம்முடைய உலகில் வாழ்க்கையிலும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி அந்த உச்ச நிலையை கொண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிஃப்ட் இந்த உணர்வு தான். ஸோ அந்த உணர்வை நோக்கி நம்ம செல்வோம். இது இன்னும் மிகப்பெரிய ஒரு விரிவான சப்ஜெக்ட். வாய்ப்பு இருக்கும் போது இன்னும் விரிவாக நம்ம சிந்திக்கலாம், விரிவாக உள்வாங்கலாம். அனைவரும் இந்த நிலைக்கு அடைய வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஆகச் சிறந்த உரை என்று சொன்னால் மாற்று கருத்து இல்லை. இறைநிலையை பற்றிய ஒரு 13 நிமிடங்களில் இந்த அளவு ஆழமாக ஒரு சிந்தனையை கொடுக்க முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்வியாக அமையும். பல மணி நேரம் சொல்ல முடியாத, விளக்க முடியாத செய்திகளை ஐயா அவர்கள் 13 நிமிடங்களில் விளக்கி ஒரு சாதனை புரிந்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே தெரிவிப்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தெய்வீக உரையை வழங்கிய பேராசிரியர் நாகராஜ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அவர்களை தொடர்ந்து கருவம்பளையம் அறக்கட்டளையினுடைய பேராசிரியர் ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய மனம் செய்யும் மகிமை என்ற தலைப்பிலான சிந்தனை உரை துவக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தலைப்பு மனம் செய்யும் மகிமை.
மனவளக்கலை திருப்பூர் மண்டலம் நடத்தும் ஜூம் செயலியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து இறை உள்ளங்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தந்து எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அன்பர்களே, இன்றைய நாம் சிந்திக்கிருக்கும் தலைப்பு மனம் செய்யும் மகிமை. முதலில் மனம் என்பதை தெரிந்து கொள்வோம். இறைநிலையின் தன்மாற்றம் ஏற்பட்டு இறைநிலைதான் சுத்தவெளி ஆகி இறைத்துகளாகி இறைத்துகள் விண்ணாகி விண் பூமியாகி தாவரம் முதல் கொண்டு உரறி முதல் இரு புழு பூச்சி ஊர்வன விலங்கு மனிதன் ஆக கடைசியில் வந்து ஆறாவது அறிவாக பகுத்தறிவாகிய மனம் மனிதன் வந்து அமைகிறான். 84 லட்சம் உயிரினங்கள் கூடைகளே இருக்கின்றன. இதில் மனிதன் என்றும் சொல்லுக்கு மனம் பிளஸ் இதன் என்று பொருள். மனதை இதமாக வைத்துக் கொள்ளும் மனிதன். மனிதனின் எண்ணெய் அலையே நம் மனமாக இயங்குகிறது. மனம் போல் மாங்கல்யம் நல்ல மனசுக்காரன். மனதை அடைக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். ஆக இந்த மனசை பத்தி முதல்ல தெரிஞ்சுட்டு அப்ப நம்ம மற்றவர்கள் போலாங்க. ஜீவகாந்தம் மனமாக இயங்குகிறது. உயிர்த்துகளிலிருந்து வெளிப்படும் ஜீவகாந்த அலையே மனமாக இயங்குகிறது. உயிரின் பறக்க நிலை ஆற்றல்கள் மனமாகும். இதனை ஆங்கிலத்தில் பிசிக்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் இன் மைண்ட் என்ற வேதாத்திரியம். மனம் என்பது உயிரிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் அலை இயக்கமாகும். ஜீவகானந்தம் வந்து அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என பஞ்சதன் மாத்திரைகளாக மனமாக மாற்றம் பெறுகிறது. மனதனுடைய 3 நிலைகள். மனதின் உயிரின் பறக்க நிலையில் இயங்கும் நிலைகளை 3 பிரிக்கலாம். அவை மேல்மனம் அல்லது புறமனம், நடுமனம், அடிமனம் என்று. இதில் அடிமனத்தையும் புறமனத்தையும் தொடர்புடையதான் நடுமனமாகும். இவற்றில் நடுமனம் தான் மிகவும் முக்கியமானது. உணர்தல், துய்த்தல், கணித்தல், சிந்தித்தல், பதிவு கொள்ளல் என்ற 5 செயல்களை கொண்ட மனம் தேவை, பழக்கம், சூழ்நிலை, சந்தர்ப்பம் ஆகியவற்றால் புலன்கள் தொடர்பு கொண்டு செயல்புரியும் போது அந்த செயல் பதிவுகள் அதை அழுத்தத்துக்கேற்ப மேல்மனம் அல்லது புறமனம், நடுமனம், அடிமனம் என்று அமைகின்றன. தொழில் செய்வதால் உடல் கருவிகளுக்கு ஏற்படும் திறனே இந்திரிய பதிவுகள். இப்பதிவுகளை ஒட்டியே மனம் மேல்மனம் புறமனமாகும். தொழில் செய்வதால் ஏற்படும் அறிவின் அருவமாக மூளையில் பதிவானது நடுமனமாகும். இவை அனைத்தும் சூக்குவமாக பித்து அணுத்திரலில் பதிவாகின்றது அடிமனமாகும். இதுக்கு கவி ஒன்று இருக்குதுங்க. 5 உலகனைத்து தொடரும் போது என் அறிவு நிலை முக்தி புறமனம் இதே. 5 கடந்தும் முன்னுடந்தவற்றை அறிய அது சித்தம் நடுமனம் இதாகும். 5 அறிந்தவற்றை கடந்து நுண் அணுவால் அகங்காரம் அடிமனங்கான். 5 அறிந்தவற்றை அணுவை தாண்டி ஆதிவழி நீயானால் அறிவே தெய்வம் என்கிறார் மகரிஷி அவர்கள். இப்பொழுது இந்த மனத்தினுடைய நமக்கு மனம் செய்யும் மகிமை, இந்த மனம் என்னென்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியும். மனம் முக்கியமாக நம்ம மெடிடேஷன் தியானம் செய்வதற்கு மகரிஷி அவர்கள் நமக்கு 5 ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். உடற்பயிற்சிக்கு உடல் நலத்துக்கு உடற்பயிற்சியும், உயிர் வளத்துக்கு காய்கறி பயிற்சியும், மன வளத்துக்கு தியான பயிற்சியும், அகத்தாய் பயிற்சிகளுக்கு அகத்தாய் பயிற்சியும் உடல்நலப்பேருக்கு கொடுத்துள்ளார்கள். அதுபோல இப்ப நம்ம தவத்துக்கு மெயினா வந்து பயன்படுத்துவோம் அந்த மனம். இந்த மனம் வந்து என்னென்ன செய்யலாம் கொஞ்சம் சிந்திக்கலாங்க. மெயினா தவம் அறிவில் ஓர்மை நிலை பயிற்சியாக அகத்தவத்தின் மூலம் அறிவின் படக்க நிலையாக புறமண நிலவிலிருந்து நடுமணத்துக்கும் நடுமணிலிருந்து அடிமணத்திற்கும் நிலைக்கும் நிலைந்து மூலநிலை அல்லது ஆதிநிலை தெய்வத்துக்கும் செல்லலாம். மனம் போதிய போது விழிப்புணர்வு இல்லாத போதும் காரணத்தால் அதிகமான புறநிலை கவர்ச்சியால் உடல் மனம் நலன்களை கெடுத்துக் கொள்கிறது. அதனால் மனதை சரியாக நிலைக்கு கொண்டு வருவதற்கு சிந்தனையாற்றல் உயர்வதற்கும் தவம் அவசியம். இப்பயிற்சியினால் புலன்களை கடந்து நிற்கும் வல்லமை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. தனது இயக்க விளைவுதான் இன்பமும் துன்பமும் எனும் உண்மையை உணராமல் மயங்கி கிடக்கும் நிலையிலிருந்து தெளிவு பெற்றதன் ஆற்றலை பொறுப்புணர்ந்து செலவிடும் பண்பு ஆன்மாவுக்கு இப்பயிற்சியினால் ஓங்கும். மன அலைச்சுழலை குறைக்க அகத்தவம் இயற்ற வேண்டும். அகத்தவத்தில் ஈடுபடும் பொழுது புலன்கள் மயக்க செயல்களில் ஈடுபடாமல் தடுக்கப்படுகின்றன. இதனையே காட்டானை மேலேறி கடைத்தெருவி போகையிலே நாட்டார் நகைமறைத்து நகைபுரிய பார்ப்பார் என்று. நாட்டார் நகைமறைத்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாறேனே என அழகினி சித்தர் அவர்கள் இத்தகைய கட்டுப்படுத்த முடியாத தெய்வீக ஆற்றலான மன அலைச்சூழல்களை அகத்தவம் எனும் குண்டலின் யோகத்தால் மட்டும்தான் முறைப்படுத்த முடியும் என்று கூறுகிறார்கள். மன அலைச்சூழலும் அதன் செயல்பாடுகளும் மனம் என்ற மதிப்புக்குரிய மாபொருளை மனதால் தான் உணர வேண்டும். அது இயக்கத்தில் சுழற்சி அலைகளாக உடைய காந்தமாக இயங்குகிறது.
மனதின் சுழற்சி அலைகளாக அதிர்வு எண் என்று வழங்கப்படுகிறது. மனதை எலக்ட்ரோ என்சோகிராம் என்ற விஞ்ஞான கருவியை கொண்டு ஆராய்ந்த போது அது வினாடிக்கு 1 முதல் 40 சுழல்கள் வரையில் இயங்கி வருகிறது என்பது உண்மையை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். மன அலைச்சுழல் இயக்க நிதியை பொதுவாக 4 பிரிவுகளாக உளவியல் அறிஞர்கள் வகுத்திருக்கிறார்கள். அவை பீட்டா வேவ் என்பது 14 to 40 சுற்று வரைக்கும் உணர்ச்சி நிலையில் உள்ளது. ஆல்பா நிலையில் 13 to 18 வரைக்கும் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் ஆக்னி துரியத்தில் உள்ளது. தீட்டா நிலைங்கிறது 4 to 7 வரைக்கும் பேரியக்கமாக உள்ளது. டெல்டாங்கிறது 1 to 3 சுத்தவெளி. இந்த மனித மனம் 50 நிலைகள் வழியாக இயங்கும் போது பீட்டா அலையில் இயங்குகிறது. அப்போது உணர்ச்சி வயமான எண்ணங்கள் உண்டாகின்றன. ஜீவகாந்தம் அதிகமாக செலவாகிறது. மனம் வடிவமாகவும் குணமாகவும் மாறுகிறது. தூக்கத்திலும் தவம் செய்யும் போதும் மனம் ஆல்பா நிலைக்கு வினாடிக்கு 8 to 12 வரை வருகிறது. ஆனால் நம் தூக்கத்தின் போது விழிப்பு நிலையில் இல்லை. அதனால் அறிவிப்பிற்கும் செயல்பாடுகளும் இல்லை. தவம் என்னும் ஏற்றும்போது மனம் ஆல்பா நிலைக்கு வருகிறது. தூங்காமல் விழிப்புடன் இருக்கிறோம். இந்த தூக்கத்தை தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பத்திரிகையார் கூறுவது நினைவு கொள்வது தக்கது. மனம் நிலைக்கு வருகிறது. உணர்ச்சி நிலையிலிருந்து திரும்ப பெற்று அமைதி நிலையை அடைகிறது. ஜீவகாத செலவு குறைந்து சேமிப்பு கொள்கிறது. கூர்மையாகிறது. 6 தீய குணங்களும் நற்குணங்களாக மாறுபடுகிறது. திறன் ஓங்குகிறது. தவத்தில் மேலும் ஆழ்ந்து போகும்போது மன அலைச்சூழல் மேலும் குறைந்து தீட்டா அலைக்கு செல்கிறது. மனம் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் அண்டங்கள் பிரபஞ்சம் என்று விரிவடைந்து மனம் பிரபஞ்சத்தை விண்கலம் கொண்ட களமாக உணர்ந்து ஆழ்நிலை அடைகிறது. மேலும் தவத்தில் ஆழ்ந்து டெல்டா அலைக்கு போகிறது. அப்போது மனம் பிரபஞ்சத்தை கடந்து சுத்தவெளி என்ற இறைநிலையோடு ஒன்றாக கலந்து கூழ்நிலை எனும் இறைநிலையே ஆகிவிடுது. இந்த நிலையை சமாதி நிலை என்கிறோம். எந்த பொருள் மீது மனதை வைத்தால் அலைச்சூழல் வேகம் குறைகிறதோ அந்த பொருளே தவத்துக்கான சிறந்த பொருளாகும். எங்கிருந்து மனம் தோன்றுகிறதோ அங்கேயே மனதை வைத்தால் மனம் அடங்கும், அலைச்சூழல் விரைவு குறையும். மனம் உயிரிலிருந்து பிறக்கிறது. எனவே உயிரின் மீது மனதை வைத்து தவம் செய்தால்தான் மனம் அடங்கும், ஒடுங்கும், மனம் அறிவாகும். எனவே தவத்துக்கான சிறந்த பொருள் அவரிடையே உயிரேயாகும். எனவே உயிரின் மீது மனம் வைத்து தவம் ஏற்றுவதால் உயிரின் இயக்கம் தெரிவது படிப்படியாக குறைகிறது. உயிரின் இயக்கத்தை மனதால் கழித்துவிட்டால் தோன்றும் அசைவற்ற நிலையே இறநிலையாகும். இப்படி இவ்வளவு ஏற்பட்டுங்க மகரிஷி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தவ நிலையில ஒரு 9 வகையான தவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. எளியமுறை குண்டலினி யோக பயிற்சியில 9 வகையான தவங்கள் இருக்குது. ஆக்னி தவம், சாந்தி துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவரதம், 9 மையம், நித்தியானம், இறநிலை தவம். இப்படி இந்த உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி கொடுத்ததுனால மகரிஷி அவர்கள் வந்து நம்ம அந்த புரிந்து கொள்ளும்படிய அந்த மனத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மன அலைச்சல் வேகம் குறைகிறது. இதை மனம் எந்தெந்த வகையெல்லாம் நமக்கு பயன்படுதுன்னா, இந்த அலைச்சல் வேகத்துல மனம் ஒரு பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிற மனிதன் பழக்கத்தை முறையாக மாற்றிக்கொண்டு விளக்கத்தை நல்விளக்கமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். விளக்கத்தின் வழியே வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்வதற்கு முறையான பயிற்சி எதுவோ அதைத்தான் மனவளக்கலை என்கிறோம். இந்த பயிற்சியை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண் பெண் நிர்வாகம் பயிரலாம். இந்த பயிற்சியை தொடர்ந்து விடாமயத்துடன் செய்ய தொடங்கினோமானால் மனத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டு தன்னை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு பூர்ண நிலையை பர்ஃபெக்ஷன் பெற்று வாழ்வாங்க வாழ முடியும். ஒரு புதிய வெளிச்சம் வாழ்க்கையில் வந்த மாதிரியான உணர்வு உறுதிப்படும், நம்பிக்கையும் உண்டாகும். இந்த பயிற்சியினால் பயிற்சியும் பயிற்சியாளர் தானும் சிறந்து பிறரையும் சிறக்க வைக்க வாழலாம். உடலும் உயிரும் ஒன்று சேர்ந்து இயங்கும் போது மனம் ஒன்று விளக்கமாக நடைபெற்று வருகிறது. மனதின் தன்மை எதுவோ அதே மனிதனின் தன்மை. ஆகவே மனிதன் உயர்வு எதுவோ அதுதான் மனிதனின் உயர்வும். ஆகவே மனதை எந்த அளவில் உயர்த்தி கொள்கிறோமோ, தூய்மை செய்து கொள்கிறோமோ, வலுப்படுத்திக் கொள்கிறோமோ, நெருப்படுத்திக் கொள்கிறோமோ, அந்த அளவில் தான் மனிதனுடைய வாழ்வும் மனிதனுடைய மதிப்பும், மனிதனுடைய வெற்றி, மனிதனுடைய எல்லா வளங்களும் அமையும். ஆகவே மனதை வளப்படுத்திக் கொள்வது எல்லோருக்கும் அவசியமானதாகும். சாதாரணமாக மனதை இனத்தால் அலையும், அறிவினத்தால். எனவே மனதால் இன்றி வேறு எதுவும் எதுவாக முடியாது. பெற்றோர்களிருந்து பெற்ற கருவமைப்பு பதிவுகளாலும் நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை ஏற்கொண்ட பதிவுகளாலும் நமக்கென ஒரு குணாதிசயம் கேரக்டர் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இப்பொழுது நம் என்ன மனமானது உயர்ந்த அமைநிலையை நிற்காமல் ஏன் அலைகிறது என்று பார்த்தால், முன்பு நாம் எந்தெந்த மன அலைச்சூழலில் என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அந்தந்த அலைச்சூழல் வருகிற போது அதன் காரணமாக அதே எண்ணம் உண்டாகிறது.
எனவே இப்பொழுது நம்ம எண்ணத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த மனசானது நம்ம ஒவ்வொன்றும் செய்திருக்கும் முற்கலையில் மனதை வளப்படுத்த வேண்டும் என்றால் மனதை வெளிப்படுத்த வேண்டும் எல்லோருக்கும் அவசியமாகிவிட்டது. கடினமான முறையில்லாமல் இக்காலத்தில் ஒரு சுலபமான முறையாக உயிர் சக்தியை அதன் மையத்தை கீழிருந்து கொண்டு வர வேண்டும். நம்மளது மனவளக்கலை ஆசிரியர்கள் இந்த மனதை பற்றி நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மனம் ஒரு பொக்கிஷம், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு, விளைவிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஒவ்வொருவரும் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு நேராகவும் நடந்து கொள்ள வேண்டும். அப்போதான் அமைதியும் இன்பமும் வளர்ச்சியும் ஏற்படும். இன்றே அது குன்ற அமைதி குன்றா வளர்ச்சி தடைபடும். அவரவர் செய்யும் தவறுகள் தான் மதவாதிகளால் பாவங்கள் என்றும் சிந்தனையாளர்களால் தவறுகள் என்றும் அரசியல்வாதிகளால் குற்றங்கள் என்றும் கூறப்படுகின்றன. இந்த மூன்றுமே ஒரே பொருளாக குறிப்பதுதான். நாம் ஒருமுறை ஒரு செயலை செய்துவிட்டால் அது நமது உடலுடன் பதிந்து மீண்டும் அதையே செய்ய தயாராகிவிடும். இந்த பதிவு என்ன அலை மூளைகளும் பதிந்து விடுகிறது. அதுவுமின்றி சந்தித்த தொடர்பு காரணமாக உயிர் வித்திலும் அது பதிந்து விடுகிறது. எனவேதான் தீமையை தவிர்த்து நல்லதையே செய்ய நாம் பழகிக்கொள்ள வேண்டியிருக்கும். இதற்குத்தான் ஒழுக்கம் என்று பெயர். பிறருக்கு எவ்வகையிலும் நம்ம தீமை ஏற்படாத வண்ணம் எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றிலும் ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்வதன் ஒழுக்கத்தை இந்த கடைபிடிக்கும் மனதான் மற்ற எல்லாம் இழுக்கான் வாழ்வாதாரிய துன்பத்தையும் குறிக்கின்றன. இதனால் காரணகாரிய விளைவன்றி இன்பம் தரும் நற்செயல்களை ஒருவன் ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது. அன்பர்களே, இந்த புனிதமான நல்ல நாளிலே இப்ப நம்ம இந்த மனமும் என்ற மனம் செய்யும் மகிமை மனிதனுடைய நம்ம உடம்புல பார்த்துட்டோம்னா எல்லா பக்கமும் ஒவ்வொரு செல்களிலும் நமக்கு ஆற்றல் ஏற்படுகிறது. இந்த ஆற்றலை கொண்டு தான் நமக்கு மகரிஷி அவர்கள் ஒரு கவியில சொல்றாங்க, மனம் புலன் உறவினில் உணர்வினில் மயங்கட மாயையாம், மனயம் மனம் உயிர் வெளியினில் மறிவிட தேய்கிற, மனம் விரிந்தனும் ஆவதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனமாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை, மனம் ஆய்வதே இல்லை, மனம் செய்ய பொருளாகி மனமே அறிவாகி மறுவிறுப்பு எய்திடும், மனம் அறிவான் பின் மரணமெல்லாம் நிலை, மனமது இயற்கையின் மாபெரும் விதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் எட்டிலா இன்பமாம், மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கும் தேடுவீர், எண்ணம் சொல் செயல் விளைவு பதிவு. இந்த வகையில நமக்கு மகரிஷி அவர்கள் இந்த மனதை பற்றி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். நம்ம காந்தம் பஞ்சபூதங்களாகிய விண் கூட்டு அடர்த்தி விண்களாகிய விண் விண்வெளி காற்று அழுத்தக்காற்று நீர்நலம் இவற்றின் முறையே அழுத்தம் ஒளிவு சுவை தன்மாற்றம் பெறுகிறது. காந்த தன்மாற்றங்கள் தான் பஞ்சதன் மாற்றையாக இருக்கிறது. இந்த காந்தமானது உயிர் உடலில் மேலே கூறப்பட்டு வந்து ஐந்து மாற்றங்களோடு உணர்வு உடல் நிலை மனமாகவும் திகழ்கின்றது. இங்கு மனமே பிரம்மம் என்கிறோம். இந்த மனம் செய்யும் மகிமை பெற்ற மாமனிதர்கள் பண்டை காலத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் உள்ளனர். தற்காலத்தில் இந்த மனம் செய்யும் மகிமை பெற்ற சில நல்ல உள்ளங்களை நாம் தெளிவாக சிந்திப்போம். வாடிய பெயரை கண்டி வாழினேன் என்றால் அருப்பிரகாச உள்ளார் ராமலிங்கடிகளார். திருக்குறளை கொடுத்த தெய்வப்புலவர் சென்னாப்புலவர் திருவள்ளுவர். அகிம்சை எனும் திருவுருவம் மகாத்மா காந்தியடிகள். இரக்க குணம் உள்ள அன்னை தெரேசா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எழுச்சி நாயகன் இளைஞர்களின் விடிவெள்ளி விவேகானந்தர். அரே சவேக் அண்ட் டில் தி கோல் இஸ் நாட் ரீச் என்று சொல்லி குறிப்பிட்டுள்ளார். கர்ம வீரர் காமராஜ் அவர்கள். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர். சத்ருதந்த வள்ளல் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். மனிதநேயம் சிந்தனை சிற்பி முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் விஞ்ஞானி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவெல்லாம் கடந்து நமக்கு தற்காலத்திலே கலியுக தந்தை பாமர மக்களின் தந்தை ஏழைகளின் விடிவெளி விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த கலவை நம் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இன்றைக்கால இளைஞர்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த முக்கியமான அந்த மனம் செய்யும் மகிமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று
எதிர்கால இந்த கொரோனா வைரஸ் தொற்று காலத்தில் எதிர்கால வல்லரசு இந்தியை உருவாக்க இன்றைய இளைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த மனவளக்கலை முழுமையாக சென்றடைய வேண்டும். மகரிஷி அவர்கள் மனம் செய்யும் மகிமாக பாடல் கவி ஒன்று, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்வ அன்பன் அந்த சுற்றியை தொடர்ந்து முடிக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. மிக மிக ஒரு அற்புதமான சிந்தனை. இறைநிலையில் தொடங்கி ஐயா அவர்கள் பல்வேறு அருட்தந்தை அவர்களுடைய சிந்தனையை நேரடியாக அருட்தந்தை அவர்களுடைய வார்த்தையிலேயே நமக்கு வழங்கியிருப்பது இந்த உரையினுடைய மிக பெரும் சிறப்பு. அத்தோடு அருட்தந்தை அவர்களுடைய கவியையும் இணைத்து சிறப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். இறுதியாக அந்த மனம் செய்த மகிமை மனிதனை மகானாக உலகம் போற்றும் வள்ளல்களாக மாற்றியிருக்கின்ற மேன்மையை ஐயா அவர்கள் நம்மோடு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இந்த தெய்வீக சிந்தனையை வழங்கிய பேராசிரியர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், மிக்க நன்றிங்க ஐயா. அவர்களை தொடர்ந்து ஐந்து தூண்கள் என்கின்ற தலைப்பிலே ஒரு சிறப்புரை பேராசிரியர் முத்துசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள், குருவே துணை. இந்த அற்புதமான வாய்ப்புக்கு காரணமாயிருந்த இருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த ஐந்து தூண்கள் என்கிற சிந்தனையை குருவின் துணையோடு சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாம் தினந்தோறும் தவம் இயற்றிக்கொண்டு தவத்திற்கு பின்னதாக தன் வாழ்த்து என்று சொல்லக்கூடிய சங்கல்பம் என்கிற திருமந்திரத்தை தான் இப்ப ஐந்து தூண்கள் என்று தலைப்பிட்டு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்றெண்ணி உலகின் மீது வந்ததில்லை. வினைத்தொடராய் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும். வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி என்ற மகரிஷியின் கவிக்கு ஏற்ப வினைத்தொடராய் பிறந்து விட்டோம். இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை மகான்கள் நம்மளுக்கு சிந்தனை கொடுத்து இந்த ஐந்து விதமான தன்மைகளில் உயர்ந்து வாழ வேண்டும், உறுதியாக வாழ வேண்டும் என்று சங்கல்பம் என்கிற திருமந்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க. எப்படி ஒரு கட்டிடம் வலுவாக இருக்குமோ, இருக்க வேண்டுமோ, அதற்கு அதில் பொருத்தப்பட்டுள்ள தூண்கள் உறுதியாக இருக்க வேண்டும். மிக அழகான கட்டிடமாக இருந்தாலும் தூண் வலுவாக இருந்தால்தான் அந்த கட்டிடத்திற்கு மதிப்பு. நீண்ட ஆண்டுகளுக்கு அதை நாம் பயன்படுத்த முடியும். அதுபோல பிறவி தொடராக வந்த இந்த வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஐந்து தன்மைகள் நம்மளுக்கு உறுதியாக வேண்டும். அதுவே அந்த ஐந்து தன்மைகள் என்னவென்றால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வே, ஓங்கி வாழ்வோம் என்று நாம் கூறி அந்த சங்கல்பத்தினை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு சிறிய சிந்தனை, ஆழமான சிந்தனை. நாம் ஒவ்வொரு தன்மைகளையும் உச்சரிக்கும் பொழுதே அந்த தன்மைகளை முழுமையாக உணர்ந்து உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. உதாரணமாக உடல் நலம் அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த உடலை பத்தி நாம உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் உணர்ந்து அந்த உடல் நலமாக இருக்க வேண்டும் என்று அந்த சங்கல்பத்தை கூற வேண்டும். அப்ப இந்த உடலை பத்தின ஒரு தெளிவு, ஒரு அறிவு நாம விளங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த உடல் எதனால் ஆனது? விஞ்ஞான பார்வையில் செல்களால் ஆனது, திசுக்களால் ஆனது, உறுப்புகளால் ஆனது, மண்டலங்களால் ஆனது. இப்படி பல வகையில நாம அதை உணர்ந்து இந்த உடல் நலமாக இருக்க வேண்டும். இன்னும் மெய்ஞான விளக்கத்துல மெய்ஞானியில் கூறக்கூடிய கருத்து உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. விண் உயிராகவும், மண் உடலாகவும், இரத்தம், காற்று,
வெப்பம் மூன்று ஓட்டங்களாகவும் அமைந்துள்ளது. இந்த மூன்று ஓட்டங்களில் எப்ப குழப்பம் ஏற்படுகிறதோ அப்பவே உடல் நலத்திற்கு குறைவு ஏற்படுகிறது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் மூரார் வழிமுதலாய் எண்ணிய மூன்று என்று வள்ளுவ பெருந்தகையின் குரலுக்கு ஏற்ப இந்த மூன்று ஓட்டங்கள்ல தடையோ குழப்பமோ திசை மாற்றமோ ஏற்படும் பொழுது உடலுக்கு துன்பம் ஏற்படுகிறது. இந்த உணர்வுகளோடு இந்த குழப்பங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் செல்களின் அணு அடுக்குகள் சீர்குலைவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல தெளிவான விளக்கத்தோடு உடல் நலம் அப்படிங்கிற அந்த தன்மையை நம்ம சொல்ல வேண்டும். உடல் நலம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு உணர்ந்து சொல்லும் பொழுதே அதற்கு பவர் சக்தி அதிகம், நல்ல பலன்களை உணர முடியும் என்கிற ஒரு ஆழமான விளக்கத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அடுத்ததாக நீலாயுள் என்று சொல்லும் பொழுதே உடலுக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர் சக்தி, அந்த உயிர் சக்திக்கு மூலமான பொருள் விந்துநாதம், அந்த விந்துநாதத்துக்கு மூலமான பொருள் உணவு, இதையெல்லாம் எடுத்து சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு இந்த உடலுக்குள்ளாரே இருக்கக்கூடிய உயிர் நீண்ட ஆயுள் இறை நிலை இயற்கையில் எவ்வளவு ஆண்டுகளுக்கு இந்த உடலுக்குள்ளாரே இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று நீண்ட ஆயுள் என்று நினைத்து இந்த உயிர் சக்தி உடம்புல பிரியாம இருக்கணும்னு உணர்வோடு நீலாயுள் என்று ஆழமான சிந்தனையோடு இந்த கருத்தை கூற வேண்டும். அதற்கு இந்த உடல் நலத்தை சிறப்பாக வைத்துக் கொள்வதே திருமூலர் தாத்தா சொன்ன மாதிரி உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்ததே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு இந்த உடலுக்கு உடற்பயிற்சியை எளிய முறை உடற்பயிற்சி 9 கட்ட பயிற்சி மகரிஷி தெளிவா கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சிகளை செய்து இந்த உடலுக்குள்ளார இருக்கிற உயிர் உடலுக்குள்ளார நீண்ட நாட்களுக்கு தங்கி இருக்கிற மாதிரி காயகல்ப பயிற்சியையும் உணர்ந்து செய்து இந்த சங்கல்பத்தை நாம் கூறிக்கொண்டு வரும் பொழுதே இது உறுதியாக வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும். சங்கல்பம் என்று சொன்னாலே இந்த 5 வகையான தன்மைகளும், கல்பம் என்றால் உறுதியாக நமக்கு அமையும் என்கிறதுக்காகவே சங்கல்பம் என்கிற தலைப்புல இந்த கருத்துக்களை மந்திரங்களை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நீலாயுள் சொல்லும் பொழுதும் உடல் நலம் சொல்லும் பொழுதும் முழுமையான தெளிவான விளக்கத்தோடு நாம் அதை சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுதே மிக சிறப்பாக அமையும். அதே போல நிறை செல்வம் என்று சொல்லும் பொழுது கூட நிறை செல்வத்திற்கு உள்பொருள் விளக்கம் என்னவென்று சொன்னால் 16 பேறுகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பெரியோர்கள் நம்மளை வாழ்த்துகிறார்கள். அதுல மகராசனா வாழுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இப்ப மகராசனா வாழணும்னு சொன்னா மகராசனம் அப்படிங்கிற பயிற்சியை நாம தினந்தோறும் தவறாம செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம மகராசனம் வாழ முடியும். அப்படி அந்த நிறை செல்வத்தோடு நம்ம வாழும் பொழுது வாழ்வதற்கு 16 பேறுகள் என்னவென்றால் இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, நன்மக்கற் பேறு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்தொழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். இந்த 16 பேறுகளையும் பெற்று நான் வாழ்வாங்கு வாழ்வேன் என்று நிறை செல்வம் என்று கூறும் பொழுது இந்த 16 செல்வங்களையும் நாம் உள் உணர்வாக உணர்ந்து கூற வேண்டும். அதே போல உயர் புகழ் என்று நாம் சொல்லிக் கொள்ளும் பொழுது அந்த உயர் புகழுக்கு என்ன என்று உட்பொருள் விளக்கத்தை சிந்தனையோடு அந்த ஆழ்ந்த கருத்தோடு நாம் அந்த வார்த்தையை உச்சரிக்க வேண்டும். உயர் புகழ் என்பது பிறருக்கு உதவி செய்து சமுதாயத்துக்கு நன்மை செய்து உறவினர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பல வகையில் கடமைகளை சரியாக நன்மை செய்து நாம் பெறக்கூடிய புகழே உயர் புகழாகும். அந்த உயர் புகழுக்கு நாம் மகரிஷி திட்டமிட்டு கொடுத்திருக்கிற அந்த பிறரை வாழ்த்தக்கூடிய நிகழ்வுகள்ல நம்ம முதல்ல வாழ்க்கை துணையை வாழ்த்துகிறோம். அப்ப வாழ்த்துறும் போது வாழ்க்கை துணையினுடைய உறவுகளுடைய உண்மை நிலையை உணர்ந்து அவங்க எங்கேயோ பிறந்து நம்ம வாழ்க்கையில இணைஞ்சு நமக்கும் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் செய்யக்கூடிய கடமைகளை உணர்ந்து அவங்களை நம்ம வாழ்த்துறோம், அவங்களுக்கு அந்த சரியான கடமைகளை செய்யறோம். அதே போலதான் ஒவ்வொரு உறவுகளுக்கும் பெற்ற மக்களுக்கும் சரி, நம்மளோட உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சரி, நம்ம நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், தொழில்துறை அன்பர்கள் அனைவர்களுடைய உறவுகளின் தன்மைக்கு ஏற்ப அந்த உண்மை நிலை உணர்வோடு நாம் மற்றவர்களை வாழ்த்தும் பொழுதும் அவர்களோடு நாம் தொடர்பு கொண்டு கடமைகளை புரியும் பொழுதும் நம்மளும்
ஒரு சிறந்த ஒரு தனி மதிப்பு உருவாகும். அந்த மதிப்பே உயர் புகழ் என்று நாம் அழைக்கின்றோம். யாருக்கும் குறை செய்யாமலும் தீங்கு செய்யாமலும் உதவி செய்து கொடுத்து வாழக்கூடிய ஒரு தன்மையை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் அது உயர்ந்த புகழுக்கு சமமாகும். எனவே உயர் புகழ் என்று சொல்லும் பொழுதே நான் எல்லோருக்கும் உதவி செய்து நன்மை செய்து எனது வாழ்க்கை சிறப்பாக வாழ்வேன், பொது நலனின் தன்னலன் என்கிற ஒரு கருத்தோடு இந்த உயர் புகழ் என்கிற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்தலாம். அடுத்ததாக மெய் ஞானம் என்று நாம் ஓங்கி வாழ்வேன் என்று கூறுகிறோம். அந்த மெய் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, அதை நாம் அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மெய் என்றால் உண்மை, ஞானம் என்றால் தெளிவு. உண்மையை பற்றின தெளிவை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றோ காலங்காலமாக மனித சமுதாயத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலேயும் மகான்கள் தோன்றி இறைநிலையை பற்றின முழுமையான தெளிவான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த தெளிவான விளக்கங்களை உணர்ந்து கொண்டு அந்த மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று கூறும் பொழுது அது நமக்கு ஒரு முழுமையான ஒரு பலனை கொடுக்கும். கடந்த காலத்துல வாழ்ந்த மகான்களுடைய இறைநிலை விளக்கங்களை எல்லாம் கேட்டிருக்கிறோம். கேட்காதவங்க கேட்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேணும். அல்ல, மகாத்மா காந்தி கூட சத்தியத்தை தவிர கடவுள் எதுவும் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். சத்தியம் என்றால் உண்மை, உண்மையை தவிர கடவுள் எதுவும் இல்லை. அப்ப உண்மை எது, மெய் எது என்கிறத அந்த மகான் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்குள்ள ஆழமாக சென்று அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போல உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகி வெள்ளம் ஒன்று உண்டாம், அதை தெய்வம் என்பார் வேதியரே என்று பாரதியார் கூறியிருக்கிறார். அப்ப உள்ளும் புறமுமாக எது இருக்குதோ இதுவே மெய், இதுவே உண்மை, இதுவே இறைவன் என்று நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதை பற்றின தெளிவான ஞானம் நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய அவசியம். அறிந்த நிலையில் அந்த மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று கூற. அதே போல வள்ளுவ பெருமான் கூட பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்று கூறியிருக்கிறார்கள். உண்மை பொருள் இல்லாத பொருள்களை எல்லாம் நாம் பொருள் 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 என்று அந்த பொருள் பற்றிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உண்மையான மெய் ஞானத்தை பெற்று வாங்கி வாழ முடிவதில்லை. அதனால வாழ்க்கையில பல சில குழப்பங்களும் சிக்கல்களும் உருவாகிறது. அதே வள்ளுவர் எப்பொருள் எத்தமையத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்கிற குரலும் கொடுத்திருக்கிறார்கள். அதுல எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதில் நுணுகி சென்று இது இறைநிலையின் தன்மாற்ற தோற்றத்தில் வந்த ஒரு பொருள் என்று உணர்ந்து ஒவ்வொரு பொருளோடும் நாம் உறவு வைத்து கொள்ள வேண்டும். அந்த இறைநிலையே எல்லாமாக எல்லா ஜீவன்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர்ந்து அந்த ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாரையும் சிவனே சிவனாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அந்த மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்கிற அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது இந்த ஆழமான கருத்து ஒவ்வொரு நாளும் நாம உணர்ந்து சொல்ல சொல்ல வாழ்க்கையில் ஐந்து வகையான தன்மைகளும் உறுதியாக நமக்கு அமையும் என்று ஒரு தெளிவான ஆழமான சிந்தனையோடு இந்த அற்புதமான வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கும் இந்த கருத்துக்களை ஆழமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட இருபால் மெய்யன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாழ்க வல்லமுன் என்ற வார்த்தையை கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அற்புதமான சிந்தனை. பேராசிரியர் முத்துசாமி ஐயா அவர்கள் சங்கல்பம் என்கின்ற ஒரு சிந்தனையை சற்றே அவருடைய பாணியிலே விரித்து விரிவாக்கி நாம் சொல்லுகின்ற சங்கல்பம் ஒரு சடங்கு அல்ல, அது உணர்வு பூர்வமான நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான மகான்கள் அருட்தந்தை அவர்கள் வழங்கிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த சங்கல்பத்தை நாம் உணர்ந்து இயற்றும் பொழுது அதனுடைய முழுமைத்தன்மையை அடைய முடியும் என்கின்றத ஒரு அற்புதமான விஷயத்தை உணர்வு பூர்வமாக எடுத்து வழங்கியிருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். பேராசிரியர் முத்துசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அவர்களை தொடர்ந்து
அன்பு ஊற்று என்கின்ற தலைப்பிலே பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள், குருவே துணை, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே அன்பே, வாழ்க வளமுடன். திருப்பூர் மண்டலம் ஜூம் இணைப்பில் உள்ள சான்றோர் பெருமக்களே, திருப்பூர் மண்டல நிர்வாகிகளே, கருவம்பாளையம் அறக்கட்டளையை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வுகள் அனைத்திலும் இறைவனும் குருவரானுமிருந்து இனிமையானதாக நடத்தி கொடுப்பார்களாக. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, அன்பு ஊற்று, அன்பை பற்றி எப்படி விளக்குவதென்று எனக்கு தெரியவில்லை. வார்த்தைகளால் பேச முடியாது, வடிவமைக்க முடியாது, பேச்சினால் பேச முடியாது. இறைவன் அன்பாக இருக்கிறார் என்று அன்பே சிவம், அன்பே தவம் என்று ஞானிகள் மகான்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் அன்புடையார் எல்லாம் உடையார் என்று அற்புதமான முறையிலே அன்பை பற்றி கூறியிருக்கிறார்கள். இறைவனை எப்படி உணர்வாக பெற்று கொண்டிருக்கிறோமோ அதுபோலதான் அன்பையும் உணர்வாக வாழ்க்கையிலே நாம் சன நேரமே பெற்று கொண்டிருக்கிறோம். அன்பு என்பது எதையுமே எதிர்பார்க்காதது, தியாகம் செய்வது. மலர்கள் மலர்வது எதற்காக, மரங்கள் காய்கள் கனிகள் கொடுப்பது எதற்காக, சூரியன் உதிப்பது எதற்காக என்று பார்த்தால் எல்லாமே அன்பினுடைய வெளிப்பாடுதானே. நமது அருட்தந்தை அவர்கள் கூறியது போல அவருடைய அமுத வாக்கிலேயே நான் கூறுகிறேன். இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்பவூற்றாய் பெருகும் இறைவா, அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துள்ளும் அறிவாய், இன்பவூற்றாய் பெருகும் இறைவா. அற்புதமான முறையிலே அந்த இறைவனே அன்பே சிவமாக இருக்கின்றார் என்பதை மிக எளிமையான முறையிலே அன்பை பற்றி நமக்கு அருள் தந்தை அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். மேலும் நாம் இந்த 15 நிமிடத்தில் அன்பை, அன்பு என்பது அனைவரும் உணர்ந்து கொண்டே இருப்பதுதான், வாழ்க்கையிலும் சரி எல்லா நிலைகளிலும் சரி. ஒரு 15 நிமிடம் நாம் பகிர்ந்து கொள்ள சிந்தனையுரையாக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்பை பற்றி கூறுகிறார், மனிதா உன் அறிவை விட உன் அன்பை கண்டே அஞ்சுகிறேன், என் அரியணையை அசைப்பது உன் அன்பே. மனிதனை போல் கடவுளை கண்ணீர் உருகச் செய்வது அந்த அன்பே. உருவம் இல்லாதவனான, என்றும் சுதந்திரமான, அனைவருக்கும் தலைவனான இறைவனையே மனிதனாக தோன்றச் செய்து உன்னுடன் விளையாடி கழிக்கவும் வாழவும் வைத்தது அன்பே. பிருந்தாவனத்தின் ஆயர்கள் என்ன கற்றார்கள்? பால் கறக்கும் கோபியருக்கு எந்த விஞ்ஞானம் தெரியும்? அவர்கள் அன்பு செய்தார்கள், என்னை வாங்கினார்கள் என்று அந்த இறைவனே அன்பிற்காக கட்டுப்பட்டு மனிதர்களின் உருவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதாக நாம் ஞானிகள் மகான்களின் வாயிலாக பார்க்கிறோம். அதே போல ஒரு சினிமா பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, புத்தன் இயேசு காந்தி வேதாத்ரி மகரிஷி பிறந்தது எதற்காக, தோளா ஏழைகள் நமக்காக, கங்கை யமுனை காவிரி நதிகள் ஓடுவது எதற்காக, தோளா ஏழைகள் நமக்காக என்று அந்த சடப்பொருட்கள் அனைத்துமே சுயநலம் இல்லாமல் இறைவனின் குணங்களாங்க அன்பும் கருணையுமாக அற்புதமான முறையிலே இந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே என்று நாம் ஒரு பாடலில் கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இறைவன் ஏன் இதயத்தில் இருக்கிறான் என்று வேடிக்கை கதையாக ஒரு கருத்தை சொல்கிறார்கள்.
ஆண்டவன் இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு நாள் பூமிக்கு வந்தாராம். ஆண்டவனை அடையாளம் கண்டுகொண்ட பக்தர்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை காசு கேட்டு துரத்தும் உள்ளூர் பிச்சைக்காரர்கள் போல ஆகிவிட்டார்கள். எனக்கு நிறைய நகை கொடு, பணம் கொடு என்று வகை வகையாக கேட்டு ஆண்டவனை துரத்த ஆரம்பித்தார்கள். இவர்களை சமாளிக்க முடியாமல் மண்டபம், சத்திரம், கிராமம், நகரம் என்று எங்கெங்கோ ஓடி பார்த்தார் ஆண்டவன். ஆனால் அவரால் மனிதர்களின் அதை கொடு இதை கொடு என்ற பிக்கல் பிடுங்கல்களிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அவர் கோயிலை நோக்கி ஓடினாராம். அங்கேயும் தட்டி ஏந்தியவாறு எதிர்கொண்டதாம் ஒரு கூட்டம். ஆண்டவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லையாம். கடைசியில் அவருக்கு ஒரு யோசனை பளிச்சிட்டதாம். மனிதன்தான் உள்நோக்கி சிந்திப்பதே இல்லையே, சுயமதிப்பீடும் செய்து கொள்வதில்லையே, தன்னுடைய இதயத்தைத்தான் எந்த மனிதனும் பார்ப்பதே இல்லையே, அதனால் அங்கே ஒளிந்து கொண்டால் யாருமே தன்னை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று எண்ணி மனிதனின் இதயத்திலே போய் ஒளிந்து கொண்டாராம். அதனால்தான் அன்பின் வடிவமாக இதயத்தையே மனிதர்களாக, மனிதனையே தெய்வமாக, தெய்வத்தையே அன்பாக பார்க்கின்ற ஒரு தன்மை இந்த அன்பின் வெளிப்பாடாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதே போல வாழ்க்கை என்பது மிகவும் அன்பு நிறைந்ததுதான் என்று நாம் இப்பொழுது ஒரு சின்ன கருத்தான கதை மூலம் பார்க்க இருக்கிறோம். ஒரு கிராமம், ஒரு சிறுவன் ஒரு ஏரிக்கரையில் விளையாடப் போகிறான். அப்போது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஓர் அலறல். ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கி இருக்கும் அந்த சிறுவனை பார்த்து பரிதாபமாக முதலை ஒன்று கதறுகிறது. உன்னை வாயிலிருந்து விடுவித்தால் நீ என்னை விழுங்கு விடுவாய், நான் மாட்டேன் என்று முதலையை காப்பாற்ற மறுக்கிறான் சிறுவன். ஆனால் முதலை நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன், என்னை காப்பாற்று என்று கண்ணீர் விடுகிறது. முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பித்தான். வலையில் இருந்த முதலையின் தலை வெளிப்பட்ட உடனேயே அது சிறுவனின் காலை பிடித்து கொண்டது. பாவி முதலையே, இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க, அதற்கென்ன செய்வது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு சிறுவனை விழுங்க ஆரம்பித்தது முதலை. சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லையானால் நன்றிகட்டதனமாக அந்த முதலை சொன்ன சித்தாந்தத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலையின் வாய்க்குள் மெல்ல போய்க் கொண்டிருக்கும் சிறுவன் மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான், முதலை சொல்வது சரியா, இது அன்பா, இது நியாயமா என்று. பறவைகள், நாங்கள் எவ்வளவோ பாதுகாப்பாக மரத்தின் உச்சியில் கூடு கட்டி முட்டையிடுகிறோம், ஆனால் அதை பாம்புகள் வந்து குடித்துவிட்டு சென்று விடுகின்றன, அதனால் சொல்கிறோம் முதலை சொல்வது சரிதான் என்றது. அதே போல ஒரு இன்னொரு மிருகமும், கழுதையான அந்த மிருகமும், என்னை என்னுடைய முதலாளி துன்பப்படுத்துகிறார், அது சரிதான் என்றது. ஆனால் ஒரு முயல் பார்த்தது சிறுவனால் அந்த முயலை ஒரு கேள்வி கேட்க வேண்டும் ஒரு என்ற எண்ணம் வந்தது. முதலை செய்வது சரியா என்று முயலிடம் வந்த சிறுவன் கேட்டான். உடனே அந்த முயல், நீ சொல்வது எனக்கு சரியாக புரியவில்லை, நன்றாக வாயை திறந்து சொல் முதலையே என்று முயல் முதலையிடம் பேசியது. பெரிதாக சிரித்த முதலை, நான் முட்டாள் இல்லை, சிறுவனை விட்டுவிட்டால் ஓடிவிடுவான் என்று சொல்ல முயல் புத்தியில்லாத முதலையே, உன் வாளின் பழத்தை கூடவா நீ மறந்து விட்டாய், சிறுவன் ஓட முயற்சித்தால் வாளால் அவனை ஒரே அடியில் உன்னால் வீழ்த்தி பிடித்துவிட முடியுமே என்று நினைவுபடுத்த முதலையும் சிறுவனை விடுவித்து விட்டு பேச துவங்கியது. அப்போதுதான் முயல் சிறுவனை பார்த்து நிற்காதே ஓடிவிடு என்றது. அதே போல அந்த முயலுக்கும் ஒரு நாய் துரத்தும் பொழுது அந்த சிறுவன் சென்று அந்த முதலையை காப்பாற்றி அன்பின் வெளிப்பாடாக அந்த அன்பை மற்றவர்களும் உணர வைப்பதற்கு வெளிப்படுத்தியதை நாம் இந்த கதை மூலம் உணர்ந்து கொள்கிறோம். அதே போல நமது குருநாதரனுடைய அன்பு ஊற்றால் தான் நாம் இன்று வேதாத்திரிய தூதுவர்களாக இருக்கிறோம். அவரின் அன்பு ஊற்று எப்பேற்பட்டது என்பதை நாம் இப்பொழுது ஒரு சின்ன கருத்தின் மூலம் பார்க்க இருக்கிறோம். ஞானி என்பவர் மேகத்தை போல, எவ்வளவுக்கு எவ்வளவு மேகம் மேல் நோக்கி செல்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பூமியின் மீது மழையாக கொட்டும். ஞானிகளும் எந்த அளவு ஆன்மீகத்தில் உயர்ந்து செல்கிறார்களோ அந்த அளவு கருணை மழையை பொழிவார்கள். ஞானி என்பவர் தண்ணீரை போல, தண்ணீர் எளிமையானது, தூய்மையானது, கள்ளையும் கரைக்கும் வல்லமையுடையது, வேறுபாடின்றி எல்லோருக்கும் சேவை செய்வது, எப்போதும் கீழ் நோக்கி பாய்வது, இந்த பஞ்ச குணங்கள் ஞானிக்கும் உண்டு. எளிமை, தூய்மை, கல் மனதையும் கரைக்கும் வல்லமை, வேறுபாடின்றி எல்லோருக்கும் தொண்டு செய்யும் தன்மை,
எப்போதும் கீழ்மட்டத்தில் உள்ளவர் மீது பாயும் கருணை இவை ஞானிக்குரிய பண்புகள். உயர்ந்து செல்லும் மேகத்தைப் போல தூய தண்ணீரை போல விளங்கும் ஞானி அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மெய்ப்பொருளின் ஆழத்தை விஞ்ஞான நோக்கில் புதிய முறையில் ஆய்ந்து அதை தெளிவாகவும் எளிமையாகவும் இன்று உலகமெங்கும் சொல்லி வருகின்ற ஞான களஞ்சியம் அவர். ஆன்மீக பெருஞ்சுடராக விளங்கும் குருநாதரின் பெருமையை நினைந்து நினைந்து அவருடைய அருள் அன்பு மலையில் நனைந்து நனைந்து அந்த பரவசத்தில் நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஆன்ம தத்துவ பொருளை அனுபவத்தால் அறிந்து தெளிந்து கொண்டே இருப்பவர்கள் வேதாத்திரி அன்பர்களாகிய நாம். இப்படி குருவின் அன்பு ஊற்று நமக்கு கிடைத்தது. அதே போல இறைவனின் கருணையும் நமக்கு தவத்தால் நம் குருநாதர் மூலமாக உணர முடிந்தது. அதே போல அன்பை நாம் அனுபவமாக நான் இந்த குவாரண்டைன் காலகட்டத்தில் எங்கள் வீதியில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக மனிதர்களினுடைய மனம் எப்பொழுதுமே அன்பில்தான் திளைத்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் சூழ்நிலைதான் அவர்களை தடுக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். ஏப்ரல் 10ஆம் தேதி எங்கள் வீதி முழுவதும் 60 வீடுகள் 20 கிலோ மஞ்சத்தூள் வாங்கி வேப்பந்தலையை பறித்து தண்ணீரை ஒவ்வொரு வீடுகளிலும் பிடித்து கரைத்து வீதியின் முதலில் இருந்து கடைசி வரை அனைவரும் தெளித்து தெளித்து இந்த கிருமி தொற்று யாருக்கும் ஏற்படக்கூடாது என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த செயல்களை செய்யும் பொழுது அன்புதான் இறைவன், அன்புதான் மனிதர்கள் என்று நான் உணர்ந்து கொண்டேன். அதே போல பல்லடத்திற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு செய்தி. ஒரு அம்மா மளிகை கடை வைத்திருக்கிறார்கள், வீடு வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள். குவாரண்டைன் காலகட்டத்தில் வீட்டு வாடகையே வேண்டாம் என்று கூறிவிட்டு ஒவ்வொருவருக்கும் 1500 ரூபாய் மளிகை பொருட்களை இலவசமாக வழங்கி அன்பை வெளிப்படுத்தினார்கள். அதே போல இந்த 6 மாத காலங்களில் என்னுடைய தொலைந்து போன உறவினர்களையும் தொலைந்து போன நட்புகளையும் தூரத்து உறவுகளையும் கைபேசி மூலமாக இணைத்து இணைத்து அவர்களுடைய அன்பு மலையில் திளைத்தோம். கிட்டத்தட்ட 200-250 உறவினர்களுடன் பேசுவதற்கு 6 மாத காலம் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமது மனவளக்கலை பயிற்சிகளையும் இதனுடைய தத்துவங்களையும் இதனுடைய மேன்மையையும் ஒவ்வொருவருக்கும் மனப்பூர்வமாக எடுத்து கூறி அன்பின் வெளிப்பாடாக ஒவ்வொருவரையும் இதில் இணைந்து எந்த கிருமி தொற்றுக்குமே ஆட்படாமல் அவர்கள் நல்ல உடல் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நான் இந்த சபையிலே, ஆரோக்கியமான சபையிலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல மனித மனம், மனித நேயம் எப்பொழுதுமே இதே மாதிரி இந்த குவாரண்டைன் காலகட்டத்தில் மனித மனம் மாறியது போல எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த கிருமி தொற்று அழிந்துவிட வேண்டும், ஆனால் மனிதர்களினுடைய அன்பும் கருணையும் மனித நேயமும் என்றும் மாறவே கூடாது என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.